வெல்கம் டு டாகிஸ் கிரை. நம்ம தமிழ் சினிமால ரெண்டு ஹீரோக்கள் ஒன்னு சேர்ந்து ஒரு படத்துல நடிச்சாலே ரசிகர்கள் பெரிய விஷயமா பார்ப்பாங்க. ஆனா ஒரு படத்துல மூணு பெரிய ஹீரோக்கள் ஒன்னு சேர்ந்து நடிச்சிருக்காங்க, அதாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன், இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. அது என்ன படம் பார்த்தீங்கன்னா, 1983 SV ரமணன் டைரக்ஷனில் வெளியான உருவங்கள் மாறலாம். இந்த படத்தில் நம்ம சிவாஜி, ரஜினிகாந்த், கமலஹாசன் இவங்க கூட நடிகர் ஜெய்சங்கர் அவர்களும் இந்த படத்தில் நடிச்சிருப்பார். இந்த படத்தோட டைட்டில் கார்டு பார்த்தீங்கன்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர், கமலஹாசன், ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி பேர் போட்டு இந்த படத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை அதிகம் உள்ளவர். ஒரு கட்டத்தில் ஒய்ஜி மகேந்திரன் முன்னாடி கடவுள் தோன்றாரு. நடக்க போகும் விஷயங்களை கடவுள் ஒய்ஜி மகேந்திரனிடம் முன்கூட்டியே சொல்றாரு. இந்த விஷயங்களை ஒய்ஜி மகேந்திரன் தனக்கு தெரிஞ்சவங்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இந்த விஷயங்களை மற்றவங்க நம்ப மறுக்கிறாங்க. பின்பு நடக்க செயலை பார்த்து எல்லாரும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒய்ஜி மகேந்திரன் அவர்களையும் ஒரு ஞானியை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு கட்டத்தில் ஒய்ஜி மகேந்திரன் முன் கடவுள் தோன்றி உன் மகன் இறக்கப் போகிறான் அப்படின்ற தகவலை சொல்கிறாரு. இதனால் ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் கடவுளை வெறுக்க ஆரம்பிச்சிடறாரு. கடைசியாக ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வச்சாரா இல்லையா என்று தான் இந்த படத்தோட மீதி கதை. கடவுளாக உருமாறி வர கதாபாத்திரத்தில் தான் சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமலஹாசன் இவங்க மூணு பேரும் கௌரவ இடத்துல இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் அந்த காலத்தில் ஒரு ஆவரேஜ் ஹிட் தான். இதே போல் பெரிய வீரர்கள் சேர்ந்து நடித்த படம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.